என்எஸ் சமையல் 72 சார்பாக அனைத்து நண்பர்களுக்கும் தமிழர்களுக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன செய்ய போகிறோம்னா, தமிழக அரசு நம்ம எல்லாருக்கும் பொங்கல் பரிசாக கொடுத்த பச்சரிசி சீனி முந்திரி பருப்பெல்லாம் வச்சு இன்றைக்கி ஒரு சக்கரை பொங்கல் செய்ய போகிறோம். பட் இதில் சீனி போடலை, வெள்ளம் போட்டு செய்ய போகிறோம். சக்கரை பொங்கலுக்கு என்னென்ன தேவைங்கிறதுலாம் உங்களுக்கு தெரியும், ஆனாலும் நாங்கள் காமிக்கிறோம். தை மாதம் முதலாம் தேதியை தான் பொங்கல் திருநாள் என்று தமிழர்கள் கொண்டாடுகிறாங்க. இன்றைக்கி எல்லாருமே அதை கொண்டாடுறோம். இது வந்து ஜாதி மத இன வேறுபாடெல்லாம் கிடையாது, தமிழர்களாக இருக்க எல்லாருமே அந்த பொங்கல் பண்டிகை கொண்டாடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து அரிசி, முந்திரி பருப்பு, முந்திரி பழம் எடுத்து வச்சுருக்கிறேன், பச்சரிசி ஒரு கால் கிலோ போல், 100 கிராம் முந்திரி பருப்பு, 100 கிராம் முந்திரி பழம், அப்புறம் ஒரு 350 வெல்லம், ஒரு 150 நெய், ஒரு 5-6 போல் ஏலக்காய் நல்லா அப்படியே பிச்சு வச்சுக்கோங்க. இப்போ வந்து அரிசியை நல்லா கழுவிட்டு, நம்ம மண்பானை இருந்தால் செய்யலாம், பட் எங்கள் வீட்டில் மண்பானை இல்லை. ரெண்டாவது, நாங்கள் குக்கரில் அதை வந்து ப்ரெஷர் வைக்காமல் செஞ்சுருக்குறோம். பச்சரிசி 1 செகண்டில் வெந்துடும், நல்லா கழுவி நல்லா தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு வச்சுக்கோங்க. அரிசி 3/4 போதும் நல்லா பாருங்க, பச்சரிசி வந்து 1 செகண்டில் குழஞ்சிரும். இங்கே பாருங்கள் எவ்வளோ பால் போல் இருக்குது பாருங்கள், அரிசி வெள்ளை வெளியேன்னு நல்லா 3/4 பதத்துக்கு நல்லா வெந்த பிறகு நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்கிற வெள்ளத்தை நல்லா தட்டி போட்டு நல்லா வெள்ளம் போட போட கட்டியாக இருந்த மாதிரி இருக்கும்னா அப்படியே சூடில் நல்லா மெல்ட் ஆகி நல்லா உருகி நல்லா எல்லாமே சுத்தமாக கரைஞ்சிரும். நாங்கள் 350 போட்டிருக்கிறோம், உங்களுக்கு ஒரு வேளை காணலை வெள்ளம் காணாதுன்னு சொன்னால் நீங்கள் நிறைய போட்டுக்கிடலாம். நல்லா அரிசி வந்து நல்லா குழஞ்சிரணும் பார்த்துக்கோங்க, அப்படினா தான் சக்கரை பொங்கல் நல்லாயிருக்கும். அதுமாதிரி எடுத்து வச்சு நம்ம சாப்பிடும்போது நல்லா தவுன் கணக்காக வரும், இந்த அளவுக்கு கரெக்டான போதும். இது ஆறும்போது இன்னும் கொஞ்சம் இருக்கும். இப்போ இதில் இன்னொரு கடாயில் நம்ம எடுத்து வச்ச நெய்யை வந்து ஒரு 150 கிராம் நெய் எடுத்து வச்சுருக்கிறேன், 100 கிராம் முந்திரி பருப்பு, 100 கிராம் முந்திரி பழம் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ முதல்ல முந்திரி பழத்தில் போட்டிருக்கிறேன் நெய் உருகின பிறகு, அப்புறம் முந்திரி பருப்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டு நல்லா ரெண்டுமே நல்லா ப்ரௌனிஷாக வரணும். அதே சமயம் முந்திரி பருப்பு கறியிடக்கூடாது, முந்திரி பழமும் கரிஞ்சிடக்கூடாது, நல்லா ப்ரௌனிஷாக எடுத்து நீங்கள் வறுத்து எடுத்து அதில் கொட்டும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பொங்கல்னு சொன்னாலே சக்கரை பொங்கல் தாங்க, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு எம்மி. சக்கரை பொங்கல் பிடிக்காத ஆளே இருக்காது, சுகர்காரங்க முதற்கொண்டு 1 ஸ்பூன்னால் எடுத்து சாப்பிட்ருவாங்க. அவ்வளோ விரும்பி சாப்பிட்ற தமிழர்கள் பாரம்பரியமாக பொங்கல் நாட்களில் செய்கிற பொங்கலை வந்து நாங்கள் எங்களுடைய சமையலில் சக்கரை பொங்கலை விசேஷமாக போட்டிருக்கிறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் மறுபடியும் சொல்கிறோம், அனைத்து தமிழர்களுக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் பொங்கலை சிறப்பாக கொண்டாடுவீங்க என்று நாங்கள் எதிர்பார்க்குறோம். கொண்டாடுங்க, வாழ்த்துக்கள். இங்கே பாருங்கள் இது நல்லா பொரிஞ்சிருச்சு, பொரிஞ்ச உடனே நம்ம அப்படியே இந்த பொங்கலில் நல்லா தட்டி கிளறி விட்டுட்டு நெய் மட்டும் கொஞ்சம் நல்லா ஊற்றிக்கோங்க. அப்போ தான் ஆற அந்த சோறு அந்த அரிசி வந்து கட்டி பதம் கொடுக்கும், நம்ம எடுத்து சாப்பிடும்போது அப்படி லேகிய மாதிரி இருக்கும் பார்த்துக்கோங்க. இதுதான் கரெக்டான பதம். உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது எங்களுடைய கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். யாராக இருந்தாலும் நம்ம இந்த பொங்கல் பண்டிகையை கொண்டாடலாம், தமிழர்களாக இருந்த எல்லாருமே நம்ம வந்து பொங்கல் பண்டிகையை கொண்டாடலாம். உழவர்களுக்கும் சூரியனுக்கும் மாடுகளுக்கும் நன்றி சொல்லும் விதமாக இந்த தமிழர் திருநாளை கொண்டாட அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.